விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இது கிராமத்தான் வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வமான வானிலை அறிக்கைக்கு இந்திய அரசாங்கத்தால் வழங்கக்கூடிய வானிலை அறிக்கையை விவசாய நண்பர்கள் பார்த்துக்கொள்ளவும். இது முழுக்க முழுக்க நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் அண்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு நான் வந்து மேக் பண்ணக்கூடியது தான் அந்த வீடியோ. ஓகேங்களா, நம்ம நேராக வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கிராமத்தான் யூடியூப் சேனலில் வரக்கூடிய இந்த வானிலை அறிக்கை முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்கள், அதாவது தருமபுரி, சேலம், ஆத்தூர், பெரம்பலூர், ஈரோடு, இந்த திருவண்ணாமலை, ஓகேங்களா, தருமபுரி, இந்த ஏரியாக்களுக்கான ஒரு வானிலை அறிக்கையாக தான் பெரும்பாலும் இருக்கும். மற்ற மாவட்டங்களுக்கும் சொல்லப்படும், பட் இந்த மாவட்டங்கள் வந்து முதன்மையாக இருக்கும். ஓகேங்களா, நம்ம நேராக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்னா, நம்ம வந்து 23ஆம் தேதி 24ஆம் தேதி புயல் உருவாகும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி 23ஆம் தேதி வந்து லோ ப்ரெஷர் புயல் வந்து பார்த்திங்கன்னா உருவாகிடுச்சு. ஓகேவா, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பேசிகிட்டு இருந்தோம்னா, அந்த புயல் எந்த இடத்துல கரையை கடக்கும் என்ன அப்படிங்கிறது தெரியலன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே நிலமை தான் இதுக்கு முன்னாடி இருந்த நிலவரப்படி புயல் வந்து இப்படி நேராக நாகப்பட்டினம், புதுச்சேரி, சென்னையை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் என்ன ஒரு மாறுதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, பாருங்கள், நேராக வந்து ஸ்ரீலங்காவோட பார்டர் இந்த ஏரியாவை டச் பண்ணி போகும் அப்படிங்கிற மாரி தான் இப்போதைய ப்ரெடிக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, அப்படி பார்க்குறப்ப நமக்கு வந்து 25ஆம் தேதியெலாம் வந்து ஸ்ரீலங்காவில் பயங்கரமான ஒரு மழைப்பொழிவு இருக்க போகுது. அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டத்தில் கடலோர மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சென்னை, புதுச்சேரி இந்த பகுதிகள், சென்னை, புதுச்சேரி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் இந்த ஏரியாக்கள்லேயும் மலைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதிகம். ஓகேங்களா, ஸோ அது வந்து ஸ்ரீலங்காவோட பார்டரை கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இதற்கு முன்னாடி வந்தப்போ ஸ்ரீலங்காவை டச் ஆகாது, இப்படி நேராக வரும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. ஓகேங்களா, இப்படி நேராக வந்துடும் அப்படின் தான் எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. இப்போ என்னன்னா, இங்கே பூந்து இப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஓகேவா, நாகப்பட்டினத்துக்குள்ளே, அதாவது பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காக்குள்ளே பூந்து இந்த பக்கம் நாகப்பட்டினம் பக்கமாக வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, இல்லை நேராக நாகப்பட்டினம் புயல் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இதற்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ புயலுடைய வேகம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. முன்னே வந்து புயலுடைய வேகம் வந்து 110 km/h அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு, இப்போ அந்த புயலுடைய வேகம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இருக்கிறது. இது வந்து 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அப்டேட் ஆகக்கூடிய ஜிஎஃப்எஸ் இதோட மேப்பை யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கக்கூடியது. ஸோ இதில் பார்க்கும் போதுமே வந்து பார்த்திங்கன்னா இது இங்கே இருந்து இங்கே மாறப்போகுது அப்படிங்கிறதான் இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டு. ஸோ இது வந்து பயங்கரமான ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டை விட ஸ்ரீலங்காவில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதான் அப்டேட். ஓகேவா, ஸோ அடுத்தது என்னடா அப்படின்னா, இப்போ நமக்கெல்லாம் எப்போலாம் மழை ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ நமக்கெல்லாம் மழை எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து 25ஆம் தேதி மதியானத்துக்கு மேலேயே மழை ஸ்டார்ட் ஆகிடும். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் 26ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நம்ம சேலம் சைடெல்லாம். பட் இப்போ வந்து 25ஆம் தேதி நைட்டில் இருந்து இல்லை 25ஆம் தேதி மதியானத்துக்கு மேலே இருந்தே நம்ம ஏரியாக்கள்ல மழைகள் ஸ்டார்ட் ஆகிடும். கடலோர மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்தே மழைகள் வந்து பயங்கரமாக பெய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, சரி, ஓகே. இப்போ இது எந்த இடத்துல கரையை கடக்கிறது அப்படிங்கிற ஒரு வியூவியும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஸோ ப்ளே ஆகட்டும். ஸோ இந்த புயல் இதில் இருக்க ஃப்ளோ படி பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் இந்த ஏரியாலாம் போகிற மாரி இருக்கும். பட் ஆனால் அது அங்கே கிடையாது. ஸோ கிராஸ் ஆக போகிறது இந்த ஏரியா தான், பாண்டிச்சேரி டு சென்னை. அதுவும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தான் கிராஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டு வருது. ஓகேவா, சரி, ஓகே. இப்போ நமக்கு மழைப்பொழிவு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தாகணும். ஓகே, மழைப்பொழிவுக்குள்ளே வந்துடுவோம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி நான் சொன்னால இந்த புயல் வந்து இந்த ஸ்ரீலங்காவோட பார்டருக்கு பக்கமாக வந்து தான் போகும்னு சொல்லியிருந்தேன். இந்த மலையோட தாக்கத்தை பாருங்கள், புயல் இங்கே இருக்கும் போதே ஸ்ரீலங்காவோடையில் இதில் வந்து இதோடைய தாக்கங்கள் ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிரு. ஸ்ரீலங்கா ஃபுல்லாக பயங்கரமாக மழை பெஞ்சி அதில் மீறி போன மலைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ராக போகுது. ஸோ நீங்களே பாருங்கள் மேப்பில். ஓகே, ஓகே. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எப்போ மழை என்ட்ரு ஆகுதுன்னா 25ஆம் தேதி காலையில் வந்து கடலோர மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான மழைகள் வந்து பதிவாக ஆரம்பிச்சிடும். முக்கியமாக இது வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, நெய்வேலியில் இனிஷியலாகவே பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அடுத்தடுத்த ஒரு சில மணி நேரங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். எந்த ஏரியானா முக்காவாசியான தமிழ்நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா மலையால் ஆக்குப்பை ஆகிடும். ஓகேங்களா, புதுச்சேரி, ஆத்தூர், சேலம், ஈரோடு, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், திண்டுக்கல், பெரம்பலூர், இதுமாரி எல்லா பகுதிகளிலுமே வந்து பார்த்திங்கன்னா மலைகள் பெய்ய ஆரம்பிச்சிடும். இந்த 25ஆம் தேதி ஈவினிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மேகமூட்டம் அண்டு லேட்டான லைட்டான தூறல் மழையாக தான் இருக்கும் 25ஆம் தேதி ஈவினிங் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஈவினிங் ஒரு 5-6 மணிக்கெலாம் லைட்டான ஒரு தூறல் மழை அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். அன்றைக்கி நைட்டு வந்து பெரும்பாலான பகுதிகளில் மழை கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேங்களா, எதிர்பார்ப்பை விட
மலைகள் கொஞ்சம் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் என்றைக்கு இருக்குன்னா திங்கக்கிழமை, ஓகேவா? அதேமாரி நம்ம செவ்வாய்க்கிழமை அப்படின்னு பார்க்குறப்ப செவ்வாய்க்கிழமையும் அதே லெவலில் தான் இருக்குது, பெரிய வித்தியாசங்கள் எதுவுமே இல்லை, ஓகேங்களா? செவ்வாய்க்கிழமை எவ்வளோப்பா மழை வரும் அப்படின்னாலும் செவ்வாய்க்கிழமையும் அதே லெவலில் தான் இருக்குது. என்னென்னா நம்ம ஏரியாக்கள், நம்ம சேலம், ஆத்தூர் இது மாதிரியான பகுதிகளுக்கு மழை கொஞ்சம் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் மேப்பில் பார்த்துட்ருக்கிறது வந்து செவ்வாய்க்கிழமை மிட் நைட், அதாவது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட் இருக்கிறது தான் நீங்கள் வந்து மேப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதை இப்போ அந்த ஃப்ளோ பண்ணுறாருங்க. அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய இது, அதாவது 26ஆம் தேதி வந்து மலைகள் எப்படி நம்ம மாவட்டங்களை நோக்கி வரப்போகிறது அப்படிங்கிறதோட ஒரு ஃப்ளோ தான் இது, ஓகேவா? பார்த்துங்க, இது வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணி, இதில் சொல்லக்கூடிய எக்ஸாக்டான டைமுக்கு மழை வருமானா ஒரு மணி நேரம் முன்னாடியும் வரலாம், ஒரு மணி நேரம் பின்னாடியும் வரலாம், பட் கண்டிப்பாக மலைகள் அப்படிங்கிறது வராது. இந்த 6.4 மில்லிமீட்டர் அப்படிங்கிற இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான மலைகளை கொடுக்கும். எப்படின்னா இதுக்கு முன்னாடி 5M 4 இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா ஒரு மீடியமான மலை வாசத்தண்ணி நனைஞ்சு வர்ற அளவு மழை அப்படிம்பாங்க. இது வந்து அதிகப்படியான மலைகள் வரும் எங்கன்னா இந்த ஆத்தூராக இருக்கட்டும், ஆத்தூர், சின்னசேலம், உளுந்தூர்பேட்டை, நெய்வேலி, திட்டக்குடி, பெரம்பலூர், துறையூர், நாமக்கல், ராசிபுரம், சேலம், எடப்பாடி, அதாவது இந்த எடப்பாடி கூட மழை கிடையாது, சேலம் ராசிபுரத்தோடைய அந்த பிட்டு மழை வந்து க்ளோஸ் ஆகுது, ஓகேவா? ஸோ அடுத்தது அப்படின்னு பார்க்குறப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே உள் மாவட்டங்கள், இன்னமும் உள் மாவட்டங்களுக்குள்ள மழை வந்து என்ட்ராக ஆரம்பிக்கும். நீங்கள் பாருங்கள், இவ்வளோ நேரம் சேலத்துக்கே மழை இல்லை அப்படின்னு இருந்தோம், இப்போ அடுத்த ஒரு 2 மணி நேரத்துலேயே வந்து சேலத்துக்கான மலைகள் வந்துருச்சு. ஸோ செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது பெரும்பாலான மாவட்டங்கள் வந்து மழையில் நினைய போகுது. பாருங்கள், சின்ன சேலம் எத்தனை மணிக்குன்னா இது செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு ஒரு பெரும் மழை வந்து பார்த்திங்கன்னா அடித்து தூக்க போகுது, ஓகேவா? இது எல்லாமே அப்படியே பார்த்துக்கலாம். இது இப்போ நீங்கள் வியூவில் பார்த்துட்டு இருக்கக்கூடியது செவ்வாய்க்கிழமை மத்தியானத்துக்கு மேலே நடக்கக்கூடிய விஷயங்கள், அது வந்து செவ்வாய்க்கிழமை காலைல 10 மணியிலிருந்து இரவுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதிகப்படியான மலைகள் வந்து செவ்வாய்க்கிழமை பதிவாகும், சின்ன சேலமாக இருக்கட்டும், உளுந்தூர்பேட்டை, ஆத்தூர், நம்ம கங்கவெளி, தம்மம்பட்டி, இந்த பகுதிகளெல்லாம் ஒரு பெரும்பாதியான மலைகள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போனா 29ஆம் தேதி நைட்டும் வரும் பகல்லையும் வரும், ஓகேங்களா? ஓகே, 26ஆம் தேதி முடிஞ்சு அடுத்து 27ஆம் தேதி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் கேள்வியாக இருக்கும். 26ஆம் தேதி வந்து 27ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேப் மாரி பெரும்பாலும் மேகம் வந்து மானமூட்டத்தோடையே இருக்கும், ஓகேங்களா? பகல் டைமில் மேகமூட்டத்தில் இருக்கும், ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா மிதமான மழை கனமழை வரைக்குமே மொத்த தமிழ்நாடு ஃபுல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? ஆனால் பெரும்பாலும் மேகமூட்டத்தோடு தான் இருக்கும் என்றைக்கு 27ஆம் தேதி, பெரும்பாலும் மேகமூட்டங்கள் மட்டுமே. அன்றைக்கி நைட் 27ஆம் தேதி இந்த புதன்கிழமை நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மழை ஆரம்பிக்குது, பகலில் ஃப்ரீயாக கொஞ்சம் விட்டுட்டு நைட் வந்து மறுபடியும் மழை பெய்யும், ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு பக்கமாக மீடியமான மழை பெஞ்சிட்டு மறுபடியும் விட்டுரும். மிட் நைட்டுக்கு மேலே 28ஆம் தேதி வந்து மறுபடியும் நம்ம ஏரியாக்களுக்கு ஒரு பலத்த மழை இருக்குது. இதனால் சின்னசேலம், ஆத்தூர், உளுந்தூர்பேட்டை, திருக்கோவிலூர், அரூர், தருமபுரி, மேட்டூர், எடப்பாடி, சேலம், ராசிபுரம் இந்த ஏரியாக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து மறுபடியும் ஒரு பெரும் மழை இருக்குது. இந்த டைமெல்லாம் கடலோர மாவட்டங்களில் மழை இல்லையாடா அப்படின்னா கடலோர மாவட்டங்களில் புழிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கும், ஓகேங்களா? இந்த இடத்தெல்லாம் பாருங்கள், கடலோர மாவட்டங்கள் வந்து பயங்கரமான மலைகள் இருக்கும் இந்த டைமெல்லாம், ஓகேவா? நம்ம செங்கல்பட்டு, சென்னை எல்லா பக்கமே பயங்கர, நாகப்பட்டினம், காரைக்குடி இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மலைகள் அதிகமாக போயிட்டே தான் இருக்கும். இந்த கரூர், கோயம்புத்தூர் இதில் என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா, ஒரு வருத்தமான விஷயம் அப்படின்னா, இந்த ஏரியா இருக்காங்க இல்லையா, இந்த கோயம்புத்தூர், இந்த ஏரியா கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, வால்பாறை, திண்டுக்கல், கரூர், ஈரோடு, இந்த ஏரியாக்காரங்களுக்கெல்லாம் இந்த மழை கொஞ்சம் கூடமாக உதவாது. இப்போ எப்படி வானிலை இருக்கோ அப்படியே தான் இருக்கும். என்னென்னா மேகமூட்டத்தோடு காணப்படும் யார் இருக்கணும், அந்த கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, வால்பாறை, திண்டுக்கல், கரூர், ஈரோடு, ஓகேங்களா? இவங்க எல்லாத்துக்குமே சத்தியமங்கலம் இந்த ஏரியாக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவுட்டு, ஓகேங்களா? இதுக்கு இந்தாண்ட மட்டும்தான் மழை. எந்த ஏரியா கரெக்டாக மழை வரப்போகுது அப்படின்னா, இந்த கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள், இந்த ஏரியா மட்டும்தான், இதற்கு இந்தாண்ட மட்டும்தான். சேலம் பெரும்பாலும் சேலம், பெரம்பலூர், கரூர் பார்டர், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், புதுக்கோட்டை அப்படின்னு சொல்லி இந்தாண்ட அப்படியே வந்துடும். மதுரையை டச் பண்ணி அப்படியே இந்தாண்ட வந்துடும், ராமநாதபுரம், கன்னியாகுமரி இந்த ஏரியாவுக்கு வந்துடும். இந்த ஏரியா ஃபுல்லாக மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக கிடையாது, ரொம்ப கம்மி. வந்தாலுமே எப்பயாச்சும் ஒரு பலத்த மழையோ மிதமான மழையோ கொஞ்சம் ஹெவி மழையோ தான் வருமே தவிர, அதை தாண்டி பெரும்பாலான மலைகள் அந்த ஏரியாக்களில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஓகேவா? இப்போ நம்ம வந்து 28ஆம் தேதி பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா? இது நான் சொன்ன மாவட்டங்கள் எல்லாமே 26ஆரம்பத்துலேருந்தே மலைகள் பெரும்பாலும் அந்த ஏரியாக்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து 28ஆம் தேதி வந்து நம்ம பார்க்குறோம். 28ஆம் தேதியும் வந்து பெருமளவில் மலைகள் இல்லை, 29 வந்து பார்த்திங்கன்னா மலை இருக்குது. 29 வந்து நமக்கு ஆத்தூர், சின்னசேலம், உளுந்தூர்பேட்டை, ராசிபுரம் இந்த ஏரியாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நல்லனா ஒரு தண்ணி நிற்கிற அளவுக்கான ஒரு மலைகள் இருக்குது. அப்படியே 29 காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு மேகமாட்டத்தோடு தான் இருக்கும், தூரல் மழை வரதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது, சாரல் மலைன்னு சொல்லலையா அது மாதிரி.
அன்றைக்கி ஈவினிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, அப்படியே லைட்டாக மூடிக்கிட்டே மட்டும்தான் இருக்கும். இன்றைக்கி 29ஆம் தேதி, ஓகேங்களா? அந்த 29ஆம் தேதி நைட்டு மறுபடியும் மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 29 நைட் வந்து மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? பெருமழையெல்லாம் இருக்காது, ஒரு மீடியமான மழையாக தான் இருக்கும். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த 30ஆம் தேதி 29, 30 வந்து கொஞ்சம் ஃப்ரீ விட்ட மாரி இருக்கும். 30ஆம் தேதி ஈவினிங் சனிக்கிழமை இருக்கு இல்லையா, அன்னைக்கு ஈவினிங் வந்து மழை நம்ம எதிர்பார்க்கலாம், ஓகேங்களா? அன்னைக்கு ஈவினிங் வர மழை தான் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக எப்படி சொல்கிறது, தமிழ்நாடு ஃபுல்லாக பெய்ய போகிற மழை அப்படிங்கிறது அந்த 30ஆம் தேதி நைட்டு சனிக்கிழமை சாயந்தரத்துக்கு மேலே தான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக மழை பெய்ய போகுது. நீங்கள் இந்த மேப்பில் பார்த்துருக்கலாம், தமிழ்நாடு ஃபுல்லாக மழை அப்படின்னா இதுதான், ஓகேங்களா? 30ஆம் தேதி தான் மழை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே பெரும்பாலான பகுதிகளில் வந்து மழை வந்து கவர் ஆகும். 29, 30 பெரும்பாலான பகுதிகள் வந்து கவர் ஆகும். இதை தான் மற்ற சேனல் நான் சொல்லிட்டுருக்காங்க, தமிழ்நாடு ஃபுல்லாகவே மழை பெய்ய போகுது, பயங்கரமான மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு தான் வந்து அது ஃபுல் மழை அப்படிங்கிறது அந்த தேதியில் தான் நடக்க போகுது, மற்ற தேதிகளில் நடக்க போகிறது கிடையாது, ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைய வரைக்கும் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கூடிய அப்டேட். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1ஆம் தேதிக்கு பக்கமாக மறுபடியும் இன்னொரு புயலின் இது வந்து காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகுது. அது வந்து 5ஆம் தேதிக்கு பக்கமாக வந்து தமிழ்நாட்டை நோக்கி வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. பார்ப்போம் அது இன்னும் உருவாகிறதா அப்படிங்கிறதே டவுட்டாக இருக்குது. சப்போஸ் உருவாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து தமிழ்நாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுறோம். ஸோ இதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் இன்னும் என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஏன்னா புயலோட திசையும் அந்த வேகமும் வந்து பார்த்தா லைட்டாக மாறி இருக்கு, அதன் காரணமாக தான் இந்த ஒரு மாற்றங்கள்லாம் இருந்திருக்கு. முன்ன இருந்தமாரி இருந்தால் தமிழ்நாட்டில் நம்ம சேலத்துக்கே கொஞ்சம் தான் மழை வர மாரி இருந்துச்சு. இந்த காற்றின் லைட்டான ஒரு மாற்றத்தின் காரணமாக தமிழ்நாடு ஃபுல்லாக லைட்டாக வர மாதிரியும் இந்த கோயம்புத்தூர் பய சைடு மட்டும் கொஞ்சம் அடி வந்துடும். கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, வால்பாறை, உதகமலை இந்த லைன் மட்டும் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர், தாராபுரம் இந்த ஏரியா மட்டும் லைட்டாக அடி வாங்குது, அவ்வளோதான், ஓகேங்களா? இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அப்படிம்பாங்க. இங்கெல்லாம் நமக்கு மழை பெய்யலனாலும் எங்களுக்கு பெய்யும், எப்போனா அடுத்த சீசனில் பெய்யும், ஓகேவா? ஸோ வீடியோ பார்க்குற நண்பர்கள் நன்றி, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விஷயங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.